சினிமால ஒரு டாப் டான்ஸ்க்காகவே வீட்டில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மணி நேரம் வேர்க்க வெறுக்க தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுற நீங்க அரசியலுக்கு வந்தா எவ்வளோ நேரம் உழைப்பீங்க? இவ்வளோ உழைச்ச நான் அரசியல் வதி நான் பார்த்தது இல்லையே. நன்றி நன்றி. ஒரே குடும்பங்கிறதுனால தூக்கி தோளில் வச்சுக்கிறாங்க. உழைப்பை பத்தி தான் சொல்றேன் தவிர மற்றபடி அதை தவிர வேற என்னங்க செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. நம்ம ஒரு வேலைன்னு எடுத்துட்டா உழைச்சுதான் அப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் அதை அதை கோடிட்டு காட்டுறதுக்காக நான் பெருமைப்படுகிறேன். நான் எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். நடக்குதா இல்லையாங்கிறது வேற, ஏன்னா அது உங்க கையில். ஆனால் நான் கஷ்டப்படுவேன், அதை கஷ்டப்படுறத நிறுத்த மாட்டேன். நிறுத்திட்டேன்னா ஒன்று ரிட்டையர் ஆகணும் இல்லை செத்து போயிட்டேன்னு அர்த்தம். Such a hard-working person. எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்கிறவர். அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி உழைப்பு இருந்தால் எவ்வளோ தூரம் ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். இல்லை நான் சொல்கிறது என்னை தனியாக ஒதுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு பதட்டம் இருக்கு. இவர் நல்லா உழைப்பார், இவர் எல்லாம் பார்த்துக்குவாருங்க, என்னால் முடியாது. நீங்க எவ்வளவு உழைப்பீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னுதாரணமாக நிற்பதற்கு முதுகெலும்பு உடைஞ்சாலும் பரவாயில்லை, அதுக்கு முன்னுதாரணமா நான் நினைக்கிறேன். ஆனா இவர் எல்லாம் பார்த்துக்கு வரணும் மாத்திரம் விட்டுறாதீங்க. அப்படி விட்டதுனாலதான் தலையில ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அந்த லோக் பால் இன்னும் கையெழுத்து சரியாக போடாமல் இருப்பதற்கு காரணமே அதான். அது செய்ய வைக்கணும், அதை செய்வதற்கு எங்களுக்காவது வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்புக்கும் போது நாங்கள் வந்து நாற்காலியை பற்றியே பேசலைங்க. ஐ வாண்ட் டு சேலஞ்ச் த ஸ்டேட்டஸ் கோ, தட்ஸ் வை ஐ அம் ஹியர். இஃப் வி ஆர் கிவன் த பவர் வி வில் ஷோ யூ வாட் குட் ஹார்ட். அந்த நமதே சொன்னதுக்காக நன்றிங்க. நாளன்னைக்கானாலும் பரவாயில்ல. நான் தினம் மீட் பண்ணுற என்னுடைய யோகா டீச்சர் 30+ சொன்னாங்க, என்னைக்காவது உங்கள் சித்தப்பா கிட்ட போய் சொல்லுங்க நான் சொன்னேன்னு. என்ன மாதிரி இருக்கிற நிறையா லேடிஸ், எங்களோட ஹஸ்பண்ட்ஸ், எங்களோட குழந்தைகள் எல்லாரும் உங்களை மாதிரி ஒரு ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட், ஹார்ட் ஒர்க்கிங், கரிஸ்மேட்டிக் பர்சன் தான் எங்களோட லீடராக வரணும்னு ஆசைப்படுறோம். அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இல்லை அந்த 30 வயசுக்காரங்கள்லாம் இருக்கட்டும், இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, மன்னி என்ன சொல்கிறீங்க, கமல் அரசியலுக்கு வர்றதை பத்தி என்ன சொல்றீங்க? எங்க அம்மா இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கமல் பிறந்தாரு. பயமா இருக்குப்பா. உங்களுக்கு மட்டுமா? என்ன ஒரு அட்வைஸ் இல்ல ஆலோசனை சொல்றீங்க கமலுக்கு? அட்வைஸ் பண்றேன் கமல், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நிறைய இருக்கு. சரி, ஏன்னா அந்த வீட்டு ஐயா கிட்ட தனியா பேசணும். இப்போ எது வசதியா நமக்கு ஏத்த மாதிரி பதில் வருமோ அந்த இடத்துல கேள்வி கேட்டேன். ஐயா கிட்ட தனியா பேசிக்கிறேன். தேங்க்யூ சுஹாசினி மேம். இப்போ கமல் சார் எவ்வளோ ஒரு எலக்குவென்ட் ஸ்பீக்கர்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை ஒரு கேள்வி கேட்க ஐம் கோயிங் டு இன்வைட் ஆன் ஸ்டேஜ் அனதர் வெரி எலக்குவென்ட் ஸ்பீக்கர் மிஸ்டர் ஆர் பார்த்திபன். ப்ளீஸ் கம் அப் ஆன். கேபி சார் வந்து என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் அவரோட ரொம்ப உங்களுக்கு அடுத்தபடியாக காலடியிலே இப்போ உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அப்போ சொன்னார், வெறும் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க அவன், அவன் எழுதுகிற லெட்டரை படிக்கிறதுக்கு நான் டிக்ஷனரி வச்சுட்டு படிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் எதை செஞ்சாலும் ஆணிவேர்லேருந்து அந்த கடைசியாக போய் சேர்க்கிற வரைக்கும் செஞ்சிருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அரசியல் உட்பட நீங்கள் சீமானதுக்கப்புறம் முதல் கையெழுத்து எதில் போடுவீங்க, என்ன விஷயமா போடுவீங்க? முதல் நாள் முதல் கையெழுத்து. ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன், எங்கள் கட்சி ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஓ, நல்ல விஷயத்தை அடிக்கடி சொல்லலாம். லோக்பால் பில்லுன்னு ஒன்று இருக்குங்க, அதில் இப்போ ஏற்கனவே லெஜிஸ்லேட் பண்ணிட்டாங்களே, அதை எதுக்கு மறுபடியும் கையெழுத்து போடுறீங்கன்னா அதை திருத்தி எழுத வேண்டும். இப்போ பண்ணியிருக்கிறது கண் துடைப்பு, அது முதல் கையெழுத்து அதுவாக இருக்காங்க. அது யார் சீஎம்ஆ வந்தாலும் நான் அதை கையெழுத்து போட வைப்பேன், நான் வந்தால் போடுவேன். வந்தான்ற கேள்விக்கே இடம் இல்லை, அவ்வளோ பெரிய அப்ளாஸ் இங்கே இருக்கு, பெண்கள் ஆதரவு அவ்வளோ பெருசு இருக்கு, அதனால வந்தான்ற கேள்விக்குள்ளேயே அங்கே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா காங்கிரஸோ இல்லாட்டி பிஜேபியோ டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ என்னவா இருந்தாலும் மக்கள் துயர் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது வெள்ளம் வந்தா
அதை பாதுகாக்கிறதுக்கு வசதி கிடையாது வறுமை கோட்டை கீழேனு ஒரு ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு இது நான் சொல்றது இந்த கட்சி வந்ததுனால அந்த கட்சி வந்ததுனால இல்லை இப்படி இருக்கிறதுக்கு அடிப்படை என்னன்னு தெரியல நீங்க வந்தா மட்டும் என்ன மாத்திர முடியும் உடனே ஒன்னு சொல்றேன் அதனால தான் என்ன தனியா ஒதுக்கிடாதீங்க தனியா ஒதுக்கிடாதீங்கன்னு கெஞ்சறதுக்கு காரணம் இப்ப நான் சொல்றேன் வருவதை கணிப்பதற்கு வந்து ரொம்ப தைரியம் வேணும் இன்னைக்கு சொல்றேன் இங்க பக்கத்து ஸ்டேட் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இடுப்பளவு தண்ணியில ஸ்டேட் பூரா மதத்துட்டு இருக்கு 3 இயர்ஸ் கொடுங்க பாருங்க அந்த ஸ்டேட் எப்படி இருக்க போது அழிவுல இருந்து எப்படி எந்திரிச்சு வரப்போறாங்க பாருங்க அது யாரால முடியும் ஒரு பினராயி விஜயன் மட்டும் இல்லை மக்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு வேலை செய்யறாங்க பினராயி விஜயன் அவர்கள் எனக்கு ரொம்ப மதிப்பிற்குரிய அரசியல்வாதி பிரமாதமான அரசியல்வாதி அவரை பாராட்ட வேண்டியது கடமை அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அவர் ஒரு ஆள் தனியா இருந்து ஒரு சட்டத்தை இயக்கி இல்ல ஒரு 10 ஆபீசர் அனுப்பி நடக்கக்கூடிய விஷயமே இல்லை அவங்க அவங்க வீட்டு சகதியை அள்ளி வெளியே கொட்டுறாங்க எங்க கொட்டணும்னு கேட்கறாங்க நம்ம ஊர்ல இருந்து போறவங்க அங்க போனா சிங்கப்பூர்ல எப்படி துப்பாம இருக்காங்களோ நம்ம ஆளுங்க அந்த மாதிரி அந்த ஊருக்கு போய் நம்ம ஆட்கள் போய் சேவை செஞ்சுட்டு வராங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேர் அங்க போய் உதவி பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஆட்களே போயிட்டு இருக்காங்க சோ அந்த கூட்டு முயற்சி இங்க வரணும் அப்படி வரும்போது துயர் தன்னால மற்றபடி என்ன வேணும் அரசியல்வாதி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நேர்மை There is enough for everybody's need. Nature provides for everybody's need. But it cannot afford one man's greed. இது நான் சொல்லல. இது நான் சொல்லல ஐயா எம்கே காந்தி அவர்கள் சொன்னது அந்த அறிவு இருந்தா போதும் ஒரு 100 வருஷம் பின்னாடி போய் யோசிச்சு காந்தி மாதிரி யோசிக்கணும் அப்போ நீங்க கேரளாவை உதாரணம் சொல்லும் போது கம்யூனிச தத்துவம் தான் சரியா வரும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்படின்னு இல்லைங்க எல்லா தத்துவம் நாங்க வந்து சென்ட்ரிஸ்ட் லெப்டும் கிடையாது ரைட்டும் கிடையாதுங்கிறது அல்ல சென்ட்ரிசம் என்பது உலகெங்கிலும் ஓங்கி வளரப்போகும் ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபியாக நான் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் அது இதுவும் வேணாம் அதுவும் வேண்டாங்கிறது அல்ல அது இதுவும் வேணும் அதுவும் வேணும் இன்னும் உது ஒன்று ஒன்று இருந்ததுன்னா உதுவும் வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு இது அது இது உதுங்கிற வார்த்தை தமிழில் உதிர்ந்து போயிடுச்சு ஆனால் இருக்கு அந்த உதுவும் வேண்டும் என்று சொல்வது தான் சென்ட்ரிசம் அதை அதை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் உலகெங்கிலும் சில நாடுகள் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அதில் ஒருவர்களாக நாங்கள் ஒருவராக நாங்கள் இருப்பதில் பெருமை கொண்டிருக்கிறோம் லஞ்சங்கிறது வந்து இங்கே அரசியல்வாதிகிட்ட மட்டுமே கிடையாது அரசு அதிகாரிகிட்ட வந்து அது ரொம்ப அதிகமாக பழகி போயிரு இல்லைங்க நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா எத்தனை பேர் கை தூக்க முடியும் இல்லைங்க நான் வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறது இல்லைன்னு நிறைய பேர் கை தூக்கலாம் இங்கே ஆனால் அது மட்டும் இல்லையே நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிந்து பேர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய அதிகாரி தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போயிருக்காரு வெறும் ஏழ்மையில் இப்போ சொன்னார் அந்த காசுமாலை கதை சொன்னார் அந்த மாதிரி என்ன இட்லி விற்றாங்களோ தயிர் விற்றாங்களோ என்ன தெரியாது அப்படி படிக்க வைத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கினவங்க அந்த அம்மா வந்து நல்லா வைக்கணுங்கிறது அவருடைய ஆசை ஸோ அவர் வேற ஒரு இடத்துக்கு போனபோது அம்மா வந்து கூட்டிகிட்டு போய் தன் கூட வச்சுருந்துருக்காரு எலெக்ஷன் வரும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த அம்மா அப்படின்னு சொன்னார் என்ன என்னத்தை நினைச்சு வருத்தப்பட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்தால் 10,000 ரூபா எடுத்துருக்கேன் எடுத்துட்டியாடா அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்கள் அம்மா இப்படி சொன்னால் எங்கள் அம்மாவை விட இன்னும் ஏழ்மையில் இருக்கும் பொம்பளை என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சா பதறதுங்க என் மனசுன்னாரு அதுதான் நிலைமை அந்த அதை வந்து நம்ம மாற்ற வேண்டும் அதை நம்ம அந்த 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 பசி நெருப்புக்கு நம்ம இன்னும் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்கோமே தவிர அதை அணைப்பதற்கான எந்த வேலையும் நடக்கவில்லை என்பது தான் என்னுடைய இல்லை நான் லஞ்சம் சொல்லுவது இப்போ சமீபத்தில் இந்த கேரளாவுக்காக நான் கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணேன் அதில் என்னுடைய சொந்த பணம் அரிசி மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு நாள் 9:00 to 11:00 இங்கேருந்து அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த டிரைவருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அதில் ஒன்றுமே இல்லை அந்த ட்ரக்கில் எம்டியாக இருந்தது அவர் சொன்னார் இந்த மாதிரி அமைச்சோம்னா சோதனைக்கு போலீஸ் வந்து சோதனை செய்வாங்க அதனால் இது வந்து பார்த்திபன் மனித நியமன்றத்தோட உதவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க நான் சொன்னேன் இப்படி தான் நம்ம ரொம்ப கேவலப்பட்டுருக்கோம் ஒரு ஒரு உதவிக்கும் பின்னாடி ஒரு பேனர் ஒன்று வச்சிடுறமே அது வந்து நானும் செய்ய வேண்டாமே இல்லைங்க இல்லைனா போலீஸ்லேருந்து தப்பிக்க முடியாது சரி எழுதி ஃப்ளெக்ஸ் வச்சுருங்க ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க எதுக்குன்னா வழியில் போலீஸ் வந்து லஞ்சம் கேட்டால் நான் கொடுத்துட்டு போகணும் இல்லாட்டி இது இன்னும் 2 நாள் ஆகும் அதாவது நான் சொல்கிறது நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும்
அந்த கீழ் நிலையில இருக்கிறவங்களுடைய நிலைமை வந்து அந்த லஞ்சம்ங்கிறதுல மாறாம இருக்கு. சோ நீங்க அரசியலுக்கு வரும்போது நீங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப முதல் கையெழுத்து கேட்டீங்களே அதுல சுவிட்சே இதுல தான் இருக்கு. அந்த சுவிட்சை போட்டா தன்னால லைட் ஏறுங்க. அதை போட விட மாட்டேங்கிறாங்க, கையை கையை தட்டி விடுறாங்க. இப்ப நான் கேட்டதெல்லாம் ஜென்ரலா எல்லாரும் கேக்குறேன். ஜென்ரல் கேட்டீங்க என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. இல்ல இல்ல, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ரொம்ப அவசர அவசரமா இவர் சொன்னாருங்கிறதுக்காக வேகமா வந்தேன். இந்த சந்திப்பு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னும் நிறைய கேட்கறதுக்கு உங்ககிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. நான் கோட்டையில வந்து சந்திக்கிறேன். நான் எனக்கு எப்பவுமே சிஎம் எல்லாம் போய் பாக்குறதுன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, கருணாநிதி இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. நீங்க வந்தீங்க வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால் நான் அடிக்கடி கோட்டையில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.